மத்திய அரசு 2019ல 44 வகையான தொழிலாளர் சட்டங்களை 4 சட்டங்களா சுருக்கி ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். வேஜஸ் கோட், சோசியல் செக்யூரிட்டி கோட், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் வெல்ஃபேர் கோட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட். இப்போ இந்த 4 சட்டத்தில் வேஜஸ் கோட் மட்டும் நாடாளுமன்றத்தில் மசோதாவாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த வருஷம் இறுதிக்குள்ளே இல்லாட்டி அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் இந்த 4 சட்டத்திருத்தங்களும் சட்டமாக கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நடைமுறையில் உள்ள தொழிலாளர் சட்டத்துக்கும் அடுத்து மத்திய அரசு திருத்தி கொண்டு வரப்போற சட்டத்துக்கும் முக்கியமான திருத்தங்கள்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். தற்போதுள்ள சட்டப்படி சம்பளம் அப்படிங்கிறது டியர்னஸ் அலவன்ஸ், ஹவுஸ் அகாமடேஷன், டிராவல் கன்செஷன், அதாவது போக்குவரத்து சலுகைகள், இதெல்லாம் சம்பளத்துக்குள்ள அடங்கும். எது எது சம்பளத்துக்குள்ள அடங்காது அப்படின்னா போனஸ், கிராஜுவிட்டி. ஆனால் புது சட்டப்படி சம்பளம் அப்படிங்கிறது பேசிக் பே, டியர்னஸ் அலவன்ஸ், ரிட்டர்னிங் அலவன்ஸ் மட்டும்தான். எது எது சம்பளத்துக்குள்ள அடங்காது அப்படின்னா போனஸ், கான்வேயன்ஸ் அலவன்ஸ், ஓவர் டைம் பே, இன்னும் நிறையா இருக்குது. தற்போதுள்ள சட்டப்படி ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்குற 7 பேர் சேர்ந்தாலே தொழிற்சங்கத்தை ஆரம்பிக்கலாம். ஆனால் புது சட்டப்படி ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்குற 10% தொழிலாளர்கள் அல்லது 100 தொழிலாளர்கள் சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு தொழிற்சங்கத்தை ஆரம்பிக்க முடியும். தற்போதுள்ள சட்டப்படி நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி தொழிலாளி தரப்புலேருந்து ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கோ இல்லை முதலாளி தரப்புலேருந்து லாக் அவுட் பண்ணுறதுக்கோ 14 நாளைக்கு முன்னாடியே ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த நோட்டீஸ் 6 வாரத்துக்கு செல்லுபடியாகும். ஆனால் புது சட்டப்படி அந்த நோட்டீஸ் 60 நாளைக்கு செல்லுபடியாகும் சொல்லி மாற்றிருக்காங்க. தற்போதுள்ள சட்டப்படி நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி 100 அல்லது அதற்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை பெறக்கூடிய ஒரு தொழிற்சாலையில் ஆட்குறைப்போ பணி நீக்கமோ பண்ணுறதுக்கு மத்திய அரசு இல்லாட்டி மாநில அரசுகிட்ட பர்மிஷன் வாங்கணும். ஆனால் புது சட்டப்படி அந்த தொழிலாளர்களுடைய எண்ணிக்கையை கூட்டியிருக்காங்க. 300 அல்லது 300க்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையை மட்டும் அனுமதி வாங்கினா போதும்னு சொல்லி திருத்திருக்காங்க. தற்போதுள்ள சட்டப்படி நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி தொழிற்தகராறுகளை தீர்த்து வைக்கிறதுக்கு தொழிலாளர் நீதிமன்றம், தொழிற்சாலை தீர்ப்பாயம், தேசிய தொழிற்சாலை தீர்ப்பாயம்லாம் இருக்கும். இதில் நீதித்துறை நடுவர் ஒருத்தர் உறுப்பினராக இருப்பார். ஆனால் புது சட்டப்படி தொழிற்சாலை தீர்ப்பாயமும் தேசிய தொழிற்சாலை தீர்ப்பாயம் மட்டும்தான் இருக்கும். இதில் நீதித்துறை நடுவர் ஒருத்தரும் அப்புறம் அந்த கம்பெனி நிர்வாகத்திலிருந்து ஒருத்தரும் இதில் உறுப்பினராக இருப்பாங்க. தற்போதுள்ள சட்டப்படி அப்ரெண்டிஸாக வேலை பார்க்குறவங்களும் ஒரு தொழிலாளி தான். ஆனால் ஒரு தொழிற்சாலையில் மாதம் 10,000 ரூபா சம்பளம் வாங்குகிற மேனேஜரோ சூப்பர்வைசரோ இந்த தொழிலாளிங்கிற வரையறுக்கில் வரமாட்டாங்க. ஆனால் புது சட்டப்படி அப்ரெண்டிஸாக வேலை பார்க்குறவங்களும் இந்த தொழிலாளிங்கிற வரையறுக்கில் வரமாட்டாங்க. அதே மாதிரி ஒரு தொழிற்சாலையில் மாதம் 15,000 ரூபா சம்பளம் வாங்குகிற மேனேஜரோ சூப்பர்வைசரோ அவங்களும் இந்த தொழிலாளி அப்படிங்கிற வரையறுக்கில் வரமாட்டாங்க. எல்லாருமே வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், குடும்பத்தை காப்பாற்றுறோம், வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், குடும்பத்தை காப்பாற்றுறோம். ஆனால் அதுக்கிடையில் அந்த வேலையில் நம்ம எவ்வளோ சுரண்டப்படுறோம், அந்த வேலையில் நமக்கு என்னென்ன உரிமைகள் சலுகைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் நேரம் ஒதுக்கிறது இல்லை. ஆனால் உங்களுக்காக, தொழிலாளர்களுக்காக நாங்கள் ஈபிகோ சேனல் நேரம் ஒதுக்கி அந்தந்த உரிமைகள் சலுகைகள்லாம் தெரியப்படுத்திகிட்டு இருக்கோம், தெரியப்படுத்துவோம். அதனால் தொடர்ந்து ஈபிகோ சேனலில் வரக்கூடிய பதிவுகளை, வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். நன்றி.